ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது மீனாட்சி அண்ட் மீனாட்சிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சங்கர். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிவ்யூ டைம், விஐபி ரிவ்யூ டைம். இதை பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் நம்முடைய விஐபி கஸ்டமர்ஸ். ஏற்கனவே நிறைய டைம் நான் வந்துட்டு இது நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு மேம் வந்திருக்காங்க. பேசிக்லி பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 13-14 இயர்ஸாக நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க ப்ராடக்ட்ஸு. மேடமுடைய பேர் என்ன, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க சில விஷயம்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஷீஸ் ரன்னிங் அ யூடியூப் சேனல் அஸ் வெல், நிறைய விஐபி இன்டர்வியூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிளஸ் ஷீஸ் அ மல்டி பர்சனாலிட்டி, மல்டி டேலண்டடாக இருக்காங்க. ஸோ தட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கும் தெரியாது. ஸோ தட் அவங்க வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சி பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி என்ன, சென்னையிலேருந்து இங்கே வந்து வாங்குறாங்க. ஸோ தட் அதோடைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன நம்ம இப்போ கேட்கலாம். வணக்கம் மேடம். என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சி அண்ட் மீனாட்சி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் தீபா சதீஷ். நான் சென்னையிலேருந்து இங்கே வரேன். நான் ஒரு கல்லூரிக்கு இயக்குனராக இருக்கேன். ஹாக்னிஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் மேப்பிங் கன்சல்ட்டிங்காக இருக்கேன். நிறைய யூடியூப் சேனலுக்கு செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நானும் டீட்டெயில்ஸ் வித் தீபா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். மீனாட்சி அண்ட் மீனாட்சியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, கடந்த 15 வருஷமாக நான் கஸ்டமராக இருக்கேன். 13 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிரைண்டர் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கிரைண்டரை பற்றி சொல்லணும்னா, அப்போ வந்து ஆஃபரில், பொங்கல் ஆஃபரில் வந்தது. ஒரு கிரைண்டர் வாங்கினா ஒரு மினி கிரைண்டரு, அது இல்லாமல் ஒரு சாப்பர் மாதிரி, ஒரு காஃபி கொட்டை இந்த மாதிரி அரைக்கிற மாதிரி, ஒரு காஃபி கிரைண்டர் கொடுத்து, காஃபி கிரைண்டர் இந்த மாதிரி மூணு சேர்த்து, அடிஷனலா 2-3 டூல்ஸும் கொடுத்துருந்தீங்க. கரண்ட் இந்த மாதிரி சேர்த்து ஐ திங்க் 5500 நினைக்கிறேன். அந்த நியர்ல பெஸ்ட் ஆஃபர், அன்பிலீவபிள் ஆஃபர் அந்த கிரைண்டர் கொடுத்தாங்க. இப்ப கிரைண்டரை பத்தி நான் சொல்றதை விட, 13 வருஷமா அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் மோட்டருக்கு நான் சர்வீஸ் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவு பெஸ்ட்டாக அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிரைண்டர் வாங்கிட்டு போனேன். அதில் தேங்காய் திருவதாட்டும், அது சென்னையில் நாங்கள் இருக்கிறனால ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தேவைப்படும். அந்த குட்டியாக ஒரு 2 டம்ளர் அரிசி மட்டும் போட்டு உடனே ஆட்டுறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக அதை நான் ரெஃபர் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 3000-3500 தான் நினைக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இருக்கு. பர்டிகுலராக இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ப்ரைஸ் கம்மி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொடுக்குற ப்ரைஸோட 10 மடங்கு வந்து அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி ஆகட்டும், அந்த ப்ராடக்ட்டுக்குனே ஒரு தன்மை இருக்கும். அது வந்து அவ்வளோ 100% எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுக்குறாங்க. ஸோ மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் எல்லா கிச்சன் ஐட்டமுமே இருக்குது. மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இருக்குது. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லுவேன். யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சே பார்க்குறப்பெல்லாம் ஒரு விஷயத்தை, எப்படி நம்ம ஒரு சாரீ வாங்குகிறோம் அப்படின்னா போடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்கும். ஒரு இயர்ரிங்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி அவங்க திங்ஸ் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். சீரியஸாக சொல்லணும்னா இதில் போய் ஆட்லான்னு தான் தோணும், தள்ளி போடலான்னு தோணாது. அதை தான் நான் எப்பயுமே நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ப்ராடக்ட்டில் நான் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம், உணர்ந்து அதை சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வெரைட்டி தோசையெல்லாம் டக்குன்னு 10 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப குயிக்காக, அது தேங்காய் திருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் திருவிட முடியுது. இமீடியேட்டாக நம்ம ஒரு அரைக்கிறதுனா இமீடியட்டாக அரைட்டி ஒரு 5 மினிட்ஸில் நம்மளே பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து அதனோட குவாலிட்டியோடைய அந்த மோட்டாரோட பவர் ஆகட்டும், நம்ம மெயின்டெனன்ஸு ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸு. அதே மாதிரி இடத்த அடைக்க, அவங்க மாடலோடைய மெயினான விஷயம்னா இடத்த அடைக்காத மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து வாங்குறேன்னா சென்னையில் இல்லாத ப்ராடக்ட் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எங்கேயும் தேடினாலும் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ப்ராடக்ட் மாதிரி கிடைக்காது. அதனால் 13 வருஷமாக என்ன தேவைனாலும் இங்கே வருவோம். சேலம் 2-3 தடவை வருஷத்துக்கு வருவோம். வரப்போ இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவோம். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா நான் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறப்ப இன்னும் நிறையவே சொல்லுவீங்க. அந்தளவு குவாலிட்டி மீனாட்சி அண்ட் மீனாட்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக, ஏன்னா அந்த கடையே எனக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ தான் புதுசாக இந்த கடைக்கு வரப்போ இங்கே லாட் ஆஃப் திங்ஸ் இன்டீரியருக்கு தேவையான, நியூ பில்டிங் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா மாடர்ன் ஐட்டுமே, சிம்னியில் சேர்ந்த அடுப்பு என்னென்னமோ இங்கே வச்சுருக்காங்க. போகிறப்ப ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட், 5 ஸ்டார் கண்டிப்பாக நான் மீனாட்சி அண்ட் மீனாட்சி கொடுப்பேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ இவ்வளோ உங்கள் உணர்ந்து பேசும்போது தான் இவ்வளோ வரும், இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் யாராலையும் பேச முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இப்போ வந்து உங்களுடைய சேனல் பற்றி சொல்லுங்கள், எங்கள் வியூவர்ஸும் பார்த்துக்கிட்டோம். தேங்க்யூ. ஸோ நான் டீட்டெயில்ஸ் வித் தீபான்னு சொல்லி ரீசெண்டாக தான் நான் ஆரம்பித்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், அதுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன மெசேஜ், இப்போ நார்மலாக அந்த மெசேஜ் இல்லாமல் ஒரு என்எல்பி ஆகட்டும், ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ட்லேருந்து ஹாப்பி எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லாமே ட்ரைனிங் ஓரியன்டாக ஒரு 10 மினிட்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் ஆகட்டும், ஒரு விஐபி செலிபிரிட்டிஸ், அவங்க கடந்து வந்தப்பாவே பிஸ்னஸை எப்படி சேலஞ்சஸ் இருந்து
ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்கன்றதெல்லாம் என்னுடைய சேனல்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே. அதாவது மேடம், நம்ம நம்ம பர்சனலாக அஸ் அ ஹியூமன் நம்ம நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்பண்ணோம். எங்களுடைய மோட்டிவும் அதே தான். நீங்கள் எப்படி எங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு எவ்ரி திங் இஸ் கிவன் டேக் பாலிசி தான். ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணும்போது தான் எங்களுக்கு அடுத்த ஐடியாஸ் வருது, நாங்கள் செய்ய முடியுது. அதே மாதிரி ஷி ஹஸ் ஸ்டார்டட் அ நியூ சேனல், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சொன்னாங்க, நான் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்க இன்டர்வியூஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பொழுதுபோக்கு சேனல் கிடையாது, ரொம்ப நாலேஜ் இன்டேக் பண்ணலாம். அந்த சேனல் நீங்கள் பாருங்கள். அந்த சேனலுக்கும் பேசினது கிடையாது, ஸ்பான்டேனியஸா வர நேச்சுரலா பேசும்பொழுது அதனுடைய ரியாலிட்டி தெரியும். கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஹாப்பினஸை குக் பண்ணுறப்பையாகட்டும் இல்லை நீங்கள் அந்த வெசல்ஸை வச்சுக்கிறதாகட்டும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணி நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சின்ன ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சுதர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய். நன்றி.